தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 10ஆம் தேதி காலை 4 மணிக்குள் பரணி தீப தரிசனம் மற்றும் அன்று மாலை 6 மணிக்கு மகா தீப தரிசனம் ஆகியவை நடைபெற உள்ளது. பரணி தீப தரிசனத்திற்கு ₹500 கட்டணச்சீட்டுகள் 500 பேருக்கும் மற்றும் மகா தீப தரிசனத்திற்கு ₹600 கட்டணச்சீட்டுகள் 100 பேருக்கும் ₹500 கட்டணச்சீட்டுகள் 1000 பேருக்கும் நாளைய தினம் காலை 10 மணி முதல் இணையதளம் மூலமாக பதிவு செய்து கொள்வதற்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இணையதள முகவரி www.arunachaleswarartemple.tnhrce.in என்ற இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செய்து தீப தரிசனத்தில் பங்கு பெறலாம். அதிகாரப்பூர்வ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ்லயே வந்து ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் will be opened at 7/12/2019 at 10 AM. சோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு PDF ஓபன் ஆகும். இந்த PDF வந்து உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க வந்து புக் பண்றதுக்கு ஆதார் அட்டை, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆதார் அட்டைக்கு வந்து ஒரு கட்டணச்சீட்டு மட்டும்தான் வந்து புக் பண்ண முடியும். நீங்க புக் பண்ண உடனே OTP வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க கொடுக்குற மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ஆன்லைன் டிக்கெட் மூலம் பதிவிறக்கம் செய்யப்பட்டு பரணி தீபம் தரிசனத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் 12/12/2019 அன்று அதிகாலை 2 மணி முதல் 3 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அதேபோன்று ஆன்லைன் மூலம் டிக்கெட் பதிவிறக்கம் செய்யப்பட்டு மகா தீப தரிசனத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் 10/12/2019 அன்று மாலை 2:30 மணி முதல் 3:30 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். மேற்கண்ட 2 தீப நிகழ்வுகளை காண வரும் பக்தர்கள் அசல் கட்டணச்சீட்டு மற்றும் ஒரிஜினல் ஆதார் கார்டு ஆகியவற்றுடன் குறிப்பிட்ட நேரத்திற்கு இந்த திருக்கோவில் அம்மன் கோபுரம் வடக்கு கோபுரம் வழியாக அனுமதிக்கப்படுவர். குறிப்பிட்ட நேரத்திற்குள் வருகை தர தவறும் சேவார்த்திகளை கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார்கள். ஆன்லைன் வழியாக கட்டணச்சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து வருகை தரவிருக்கும் சேவார்த்திகள் இந்த விதிமுறைகளை பின்பற்றி திருக்கோவிலுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நாளைய தினம் ஆன்லைன் புக்கிங் எப்படி செய்வது என்பது குறித்த முழு விளக்கங்களை பார்க்கலாம். நன்றி.